ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆகும்னா, தமிழ் மீடியம் படித்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அது அப்படியே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷில் ஏன்னா நம்ம டேலியில் இருக்கிறது, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது, அப்புறமா நம்ம இன்னொருத்தவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, இது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தானே இருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு வந்துட்டு புக்கில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து தமிழோ இங்கிலீஷோ அதோட மீனிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ரீகால் பண்ண மாதிரி ஆகும், எனக்கும் வந்துட்டு இது மறுபடியும் மெமரி பவர் மெமரியில் வச்சுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் சைடில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் சிஸ்டம் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது வாய்ஸ் மட்டும் கேட்டிங்கனாலே போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கணக்கு அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ், கணக்கு பதவியல் அக்கௌண்டன்சி, கணக்காளர் அக்கௌண்டன்ட், கணக்கியல் அக்கௌண்டிங், கணக்கியல் கருத்துக்கள் அக்கௌண்டிங் கான்செப்ட், கணக்கியல் மரபுகள் அக்கௌண்டிங் கன்வென்சேஷன், கணக்கியல் சூழல் அக்கௌண்டிங் சைக்கிள், கணக்கியல் சமன்பாடு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், கணக்கியல் கோட்பாடுகள் அக்கௌண்டிங் பிரின்சிபிள், கணக்கியல் தரம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், கணக்கியல் தரக்குழு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட், கணக்கியல் கலைச்சொற்கள் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ், பெற வேண்டிய வருமானம் அக்ரூட் இன்கம், சரிக்கட்டப்பட்ட கொள்முதல் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ், சரிக்கட்டு பதிவுகள் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ், ஸோ போக்கு எழுதுதல்கள் அமர்டிசேஷன்ஸ், பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்கையீடு அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக், ஆண்டுத்தொகை முறைகள் ஆனிட்டி மெத்தட், சட்டமுறை அமைப்புகள் ஆர்டிஃபிஷியல் பர்சன், சொத்துக்கள் அசட், வாராக்கடன் பேண்டபிட்ஸ், இருப்பு பேலன்ஸ், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது பேலன்ஸ் பிபைடி, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது பேலன்ஸ் சிபைடி, இருப்பு முறை பேலன்ஸ் மெத்தட், இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட், இருப்பு கட்டுதல் பேலன்சிங், வங்கி பேங்க், வங்கி மேல்வரை பற்று பேங்க் ஓவர்டிராஃப்ட், வங்கி செல்லேடு பேங்க் பாஸ்புக், வங்கி சருகட்டும் பட்டியல் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், வங்கி அறிக்கை பேங்க் ஸ்டேட்மெண்ட், வங்கி நடவடிக்கை பேங்க் டிரான்சாக்ஷன், பண்டமாற்று முறை பர்ட்டர் சிஸ்டம்ஸ், மாற்றுச்சீட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பில்ஸ் பேயபிள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பில்ஸ் ரிசீவபிள், கணக்கேடுகள் பராமரிப்பு புக் கீப்பிங், முதன்மை பதிவேடுகள் புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி, கணக்கியல் பிரிவுகள் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், முதல் கேபிட்டல் முதலின செலவீனம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலின வரவுகள் கேபிட்டல் ரிசிப்ட், முதலின நடவடிக்கை கேபிட்டல் டிரான்சாக்ஷன், தூக்கு கூலி கேரேஜ், உள்தூக்கு கூலி கேரேஜ் இன்வெர்ட்ஸ், வெளித்துக்கு கூலி கேரேஜ் அவுட்வெர்ட்ஸ், ரொக்கம் கேஷ், ரொக்க ஏடு கேஷ் புக். ஸோ ரொக்க தள்ளுபடி கேஷ் டிஸ்கவுண்ட், ரொக்கச்சீட்டு கேஷ் ரிசிப்ட், ரொக்க நடவடிக்கை கேன்ட்ரான்சாக்ஷன், காசோலை செக், இறுதி இருப்பு க்ளோசிங் பேலன்ஸ், இறுதி பதிவுகள் க்ளோசிங் என்ட்ரிஸ், இறுதி சரக்கிருப்பு க்ளோசிங் ஸ்டாக், பல பத்திகளுடைய சில்லறை ரொக்க ஏடு, கலம்னார் பெட்டி கேஷ் புக், நிருமம் கம்பெனி, ஈடுசை பிழைகள், காம்பன்சேட்டிங் எரர்ஸ் ஆஃப் ஆஃப்ஷேட்டிங் எரர்ஸ், கூட்டு குறிப்பிட்டு பதிவு காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி, கணினி கம்ப்யூட்டர், கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியல், கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங், எதிர்ப்பதிவு கான்ட்ரா என்ட்ரி, அடக்கவிலை கணக்கியல், காஸ்ட் அக்கௌண்டிங், வரவு கிரெடிட், வரவு இருப்பு கிரெடிட் பேலன்ஸ், கடன் அட்டை கிரெடிட் கார்டு, வரவு குறிப்பு கிரெடிட் நோட், வரவு பக்கம் கிரெடிட் சைட், கடன் நடவடிக்கை கிரெடிட் டிரான்சேக்ஷன், கடனீந்தோர் கிரெடிட்டார், நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட், நடப்பு சொத்து கரண்ட் அசட், நடப்பு பொறுப்பு கரண்ட் லயபிலிட்டி, சலுகை நாட்கள் டேஸ் ஆஃப் கிரேஸ், பற்று டெபிட், பற்று இருப்பு டெபிட் பேலன்ஸ், எடுப்பட்டை டெபிட் கார்டு, பற்று குறிப்பு டெபிட் நோட், பற்று பக்கம் டெபிட் சைட், கடனாளி டெப்டாஸ், நீல் பயன் வருவாயின செலவு டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், தேய்மானம் டெப்ரிசியேஷன், தள்ளுபடி டிஸ்கவுண்ட், தள்ளுபடி செய்தல் டிஸ்கவுண்டிங், மறுக்கப்படுதல் டிஷானர், பங்காயதம், டிவிடெண்ட், இருப்பத்தி ரொக்க ஏடு டபுள் காலம்ஸ் கேஷ்புக், இரட்டை பதிவு முறை டபுள் என்ட்ரி சிஸ்டம், எடுப்புகள் டிராயிங்ஸ், பிழை எரர் முழுவீடு பிழை எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன்ஸ், பதிவீடு பிழை எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன்ஸ், கணக்கியல் பிழைகள் எரர் இன் அக்கௌண்டிங், பதிவு செய்தல் பிழைகள் எரர் ஆஃப் ரெக்கார்டிங், இருப்பு கட்டல் பிழைகள் எரர் ஆஃப் பேலன்சிங், முன்னெடுத்து எழுதுதல் பிழைகள் எரர் ஆஃப் கேரிங் ஃபார்வர்ட், கூட்டல் பிழைகள் எரர் ஆஃப் காஸ்டிங், செய் பிழைகள் எரர் ஆஃப் கமிஷன்ஸ், விடுபிழைகள் எரர் ஆஃப் போஸ்டிங்ஸ், விடுபிழைகள் எரர் ஆஃப் ஒமிஷன், எடுத்தெழுதுதல் பிழைகள் எரர் ஆஃப் போஸ்டிங், விதிப்பிழைகள் எரர் ஆஃப் பிரின்சிபல், செலவுகள் எக்ஸ்பென்ஸ், கற்பனை சொத்துக்கள் ஃபிக்ஷனல் அசட்ஸ்.
ஸோ அடுத்ததாக வந்துட்டு இறுதி கணக்குகள், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், நிதிநிலை கணக்கியல், ஃபினான்சியல் அக்கௌண்டிங், நிதிநிலை அறிக்கை, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிலை சொத்துக்கள், ஃபிக்ஸட் அசட், வண்டி கட்டணம், ஃப்ளைட், அரைக்கலன், ஃபர்னிச்சர், புதுக்காப்பு, ஜென்ரல் ரிசர்வ், சரக்கு, குட்ஸ், நற்பெயர், குட்வில், மொத்த லாபம், கிராஸ் ப்ராஃபிட், வன்பொருள், ஹார்ட்வேர், மனிதவள கணக்கியல், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், ஆள்சார கணக்குகள், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ், முன்பண மீட்பு முறை, இம்ப்ரெஸ் சிஸ்டம், வருமானம், இன்கம், முன்கூட்டி பெற்ற வருமானம், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், நொடிப்பு நிலை, இன்சால்வென்சி, இந்திய பட்டை கணக்காளர் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, காப்பீடு, இன்சூரன்ஸ், புலனாக சொத்துக்கள், இன்டேஞ்சிபிள் அசட், வட்டி, இன்ட்ரெஸ்ட், முதல் மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எடுப்பு மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், முதலீடுகள் மீதான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், கடன் மீதான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பன்னாட்டு கணக்கியல் தரக்குழு, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி, பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள், இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட், இடாப்பு, இன்வாய்ஸ், குறிப்பேடு ஜேர்னல், குறிப்பேட்டு பதிவு ஜேர்னல் என்ட்ரி, உரிய குறிப்பேடு ஜேர்னல் ப்ராப்பர், குறிப்பேட்டில் பதிவு செய்தல் ஜேர்னலைசிங், பேரேடு லெட்ஜர், பேரேட்டில் எடுத்து எழுதுதல் லெட்ஜர் போஸ்டிங், பொறுப்புகள் லயபிலிட்டிஸ், நீர்மைத்தன்மை லிக்விடிட்டி, நீண்டகால பொறுப்புகள் லாங் டேர்ம் லயபிலிட்டி, நட்டம் லாஸ், இயந்திரம் மிஷினரி, மேலாண்மை கணக்கில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இணைப்பு மெர்ஜர், விளக்க குறிப்பு நேரேஷன், நிகர லாபம், நெட் ப்ராஃபிட், பெயரளவு கணக்குகள், நாமினல் அக்கௌண்ட்ஸ், தொடக்க இருப்பு ஓப்பனிங் பேலன்ஸ், தொடக்க பதிவு ஓப்பனிங் என்ட்ரி, தொடக்க சரக்கிருப்பு ஓப்பனிங் ஸ்டாக், கொடுப்பட வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங், எழுத்துச்சீட்டு, பேயின் ஸ்லிப், ஆள்சார் கணக்கு, பர்சனல் அக்கௌண்ட், சில்லறை ரொக்க ஏடு, பெட்டி கேஷ் புக், எடுத்தெழுதுதல் போஸ்டிங், தொடக்க செலவுகள், பிரிமியரி எக்ஸ்பென்ஸ், முனைமம் ப்ரீமியம், முன்கூட்டி செலுத்தியவை ப்ரீபெய்ட், லாபம் ப்ராஃபிட், லாப நட்ட கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒதுக்கு, ப்ரொவிஷன்ஸ், வார ஐய கடன் ஒதுக்கு, ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டஃபுல் டெபிட்ஸ், கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு, ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டாஸ், கொள்முதல் திருப்பம் ஆர் வெளி திருப்பம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், கொள்முதல் பர்ச்சேஸ், கொள்முதல் ஏடு, பர்ச்சேஸ் புக், கொள்முதல் திருப்ப ஏடு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சொத்து கணக்குகள் ரியல் அக்கௌண்ட்ஸ், பிழைகள் திருத்துதல் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், திருத்த பதிவுகள் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ், வாடகை ரெண்ட், பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், காப்பு, ரிசர்வ், வருவாய், ரெவென்யூ, வருவாய் சார் செலவுகள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய் சார் வரவுகள், ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், வருவாயின நடவடிக்கைகள், ரெவென்யூஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ஊதியம், சேலரி, விற்பனை, சேல், விற்பனை ஏடு, சேல்ஸ் புக், விற்பனை திருப்பம், உள் திருப்பம், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ஸ், விற்பனை திருப்ப ஏடு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக், சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஏரி மதிப்பு, ஸ்கிராப், பங்கு, ஷேர், தனிப்பத்தி ரொக்க ஏடு, சிங்கிள் காலம் கேஷ்புக், சமூக பொறுப்பு கணக்கியல், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், மென்பொருள் சாஃப்ட்வேர், தனியார் உரிமையாளர், சோல் ப்ரொபரேட்டர், கடன் தீர்க்கும் திறன், சால்வென்சி, ஆதார் ஆவணங்கள், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், சரக்கிருப்பு, ஸ்டாக், நேர்கோட்டு முறை, ஸ்ட்ரைட்லைன் மெத்தட், துணை ஏடுகள், சப்சிடரி புக்ஸ், பற்பல கடனீந்து, சன்றி கிரெடிட்டாஸ், பற்பல கடனாளிகள், சன்றி டெபிட்டாஸ், பற்பல செலவுகள், சன்றி எக்ஸ்பென்ஸ், அனாமத்து கணக்கு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், புலனாகும் சொத்துக்கள், டான்ஜபிள் அசட், முப்பத்தி ரொக்க ஏடு, த்ரீ காலம் கேஷ்புக், மொத்த தொகை முறை, டோட்டல் மெத்தட், வியாபார தள்ளுபடி, ட்ரேட் டிஸ்கவுண்ட், வியாபார கணக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட், நடவடிக்கை டிரான்சாக்ஷன், மாற்றுப்பதிவுகள், டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ், பயண செலவுகள், டிராவல் எக்ஸ்பென்ஸ், இருப்பாய்வு, ட்ரையல் பேலன்ஸ், சான்றாவணம், வவுச்சர், கூலி, வேஜஸ், குறைந்து செல் மதிப்பு, ரிட்டன் டவுன் வேல்யூ. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு சில முக்கியமான தகவல்கள். ஸோ தமிழ் இங்கிலீஷ் அந்த வார்த்தைக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை கூட கேட்டு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.